ओम शांति, ओम शांति, ओम शांति। அழகான இந்த பரந்தாமத்தினுடைய நினைவோடு இந்த ஓம் சாந்தி என்ற துணியை துணிக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அமர பாபாவே எனக்கு அங்கிருந்து என்னுடைய ஆத்மாவிற்கு சக்திசாலியான கிரணங்களை கொடுத்து விட்டார். எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. நான் இப்பொழுது உடலை மறந்து ஃபரிஸ்தாவாக என்னுடைய உடம்பை விட்டு மெது மெதுவாக விலகி சென்று கொண்டிருக்கின்றேன். பூ போன்ற என்னுடைய ஆத்மா இப்பொழுது ஃபரிஸ்தாவாக அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நான் வந்துவிட்டேன். அமர பாபாவும் பரந்தாமத்திலிருந்து அங்கே அமரராகிய அந்த இடத்தில் வந்துவிட்டார். பிரம்மா பாபாவும் அங்கே ஆஜராகிவிட்டார். மூவரும் சந்திக்கக்கூடிய காட்சி எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி நான் திளைத்திருக்கின்றேன் இப்பொழுது. ஆஹா, என்னை பார்த்து புன்முறுவலோடு அமர பாபா அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பிரம்மா பாபாவும் அதை ரசித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அற்புதமான காட்சி இது. என்னுடைய அமர குழந்தையே, நான் நேற்று கூட சொன்னேன் அல்லவா அமரக்கதையை பற்றி. நான் பிரம்மாவுடைய விசேஷத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர் எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நான் ஒரு கருவிதான், நான் பரமாத்மா கிடையாது, எல்லாம் சர்வசக்தி வாய்ந்த அல்மைட்டி அத்தாரிட்டியுடைய சிவபாபா தான், அமர பாபா தான் அப்படின்று அவர் கையை அங்கே காமித்து விட்டார். அதே போலத்தான் நீயும் இருக்க வேண்டும், புரிந்ததா? அப்படி என்று அமர பாபா, பிரம்மா பாபா, நான் மூவரும் இந்த அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிரம்மா உன்னை இந்த அமர கதை சொல்லக்கூடிய இடத்திற்கு கூப்பிட்டு கொண்டு வரவில்லை, நான் தான் உன்னை கவர்ந்தேன். நீதான் என்னுடைய காதலி, நான் எப்பொழுதும் சதா காலம் தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்று முழுவதுமாக அந்த விஷயத்தை நான் நேற்று சொன்னேன். நீ புரிந்து கொள்ள வேண்டும், என்னை நீ மறந்து எப்பொழுதோ 5000 வருடம் கழித்து நான் உன்னை பார்க்கின்றேன். இப்பொழுது இந்த சங்கமுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாகிவிட்டாய் நீ. அந்த போதை இருக்க வேண்டும், என்னுடைய அன்பிற்குரிய குழந்தைதான் நீ அப்படின்று நான் நேற்று தெளிவாக புரிய வைத்து விட்டேன். என்னுடைய அமர குழந்தையே, பிரம்மா பாபாவும் பக்கத்தில் இருக்கின்றார். அவருடைய விசேஷத்தை பற்றி நான் இப்பொழுது உனக்கு சொல்லப் போகிறேன். நீயும் எப்பொழுதும் என் நினைவிலே இருக்க வேண்டும். அதை பார்த்து பிரம்மா பாபாவும் அவ்வளவு இனிமையாக புன்முறுவலோடு ஆச்சரியத்துடன் காத்து கொண்டிருக்கின்றார். அமர பாபா என்னை பற்றி என்ன சொல்லப் போகிறார் அப்படின்று அழகான அந்த காட்சி பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அழகாக அந்த காட்சியை நான் ரசிக்கப் போகின்றேன். பிரம்மா பாபா அவர் எழுப்பக்கூடிய அந்த திடமான எண்ணம், அவருடைய சுபாவம், எப்பொழுதுமே சரி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் ஏற்கனவே கூட சொல்லிவிட்டேன், அங்கதனை போல இருந்து என்னுடைய அமர பாபாவுடைய எண்ணத்தை போலையும் என்னுடைய சுபாவத்தை போலையும் அவர் மாற்றிக்கொண்டு விட்டார். இந்த சங்கமுகத்தில் பிரம்மா பாபா எப்பொழுதும் லேசாகவும் இருப்பார். அதே சமயத்தில் எல்லோருக்கும் சரி, மரியாதை கலந்த அந்த அன்பு கலந்த அனைவரிடம் சரி கொடுத்து தானும் முன்னேறி மற்றவர்களை முன்னேற வைத்தார். உன்னால் முடியுமா அப்படி என்று அழகாக எனக்கு அந்த விஷயத்தை புரிய வைத்து நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று அமர பாபா அமரக்கதை சொல்லக்கூடிய இடத்தில் எனக்கு சொல்லிவிட்டார். முன்னேறிவிட்டார், முன்னோக்கி சென்றார் பிரம்மா பாபா. அதே போல அவருடைய ஸ்திதி எப்பொழுதுமே சரி ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருந்தது. யார்
புகழ்ச்சி வந்தாலும் சரி, யார் இகழ்ச்சி வந்தாலும் சரி, அவருடைய தளம்பல் அடையவே கிடையாது, ஆடவே கிடையாது. ஒரே நிரந்தரமாக இருந்தார் அமர பாபாவுடைய நினைவில். அவர் எப்பொழுதுமே சரி, தினமும் அந்த ஈஸ்வரிய அந்த கால அட்டவணையில் எப்பொழுதுமே சரி அந்த அவ்யக்த நிலையிலே இருப்பார். அந்த தேவநிலை நிலையிலிருந்து அந்த பிராமணிலிருந்து ஃபரிஸ்தா, ஃபரிசஸ் டு தேவதா, இந்த நிலையிலிருந்து விசேஷ நேரம் அவர் ஒதுக்கினார். உன்னால் கூட சரி முடியும், நீ ஒதுக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எப்படி அந்த கால அட்டவணை? நான் உடலற்ற நிலையில் இருக்கின்றேன், நான் ஒளிப்புள்ளி, அந்த ரூபத்தில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும், நான் ஒரு ஆத்மா என்ற அந்த பயிற்சியின் மூலமாக அவர் விசேஷமாக முன்னேறி சென்று விட்டார். நீயும் செய்ய வேண்டும். எந்த பயிற்சி? உடலற்ற பயிற்சி. நான் உடல் அல்ல, நான் தேகமல்ல, நான் ஒரு ஆத்மா அப்படின்ற அந்த பயிற்சி செய்ய வேண்டும். அந்த விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் ஆத்மா அப்படின்னு நினைக்க வேண்டும். அந்த பயிற்சியை நீ கொண்டிருக்க வேண்டும். அழகாக எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு அமரபாபா சொல்லி, பிரம்மா பாபா அதை கேட்கும் பொழுது அவரும் உற்சாகத்துடன் வந்து விட்டார். அந்த இடத்தில் அவருடைய இலக்கு அந்த முழுமையா அடைய வேண்டும், அந்த சம்பூர்ணத்துவத்தை அடைவதற்காக அடையாளமாக இப்பொழுது இங்க இருக்கின்றார். பிரம்மா பாபாவுடைய முழுமையான அந்த அவ்யக்த ரூபத்தினுடைய ஒளி, அந்த ஆத்ம உணர்வு, அதுதான் அவர் புரிந்து விட்டார். நான் தான் இதே போல எதிர்காலத்தினுடைய அந்த சம்பூர்ண அந்த தெய்வீக அந்த சொரூபத்தினுடைய விழிப்புணர்வு இருந்தேன். அது நினைவு கூறுகின்ற பொழுது அமரபாபம் புன்னகைத்து கொண்டிருக்கின்றார், பிரம்மபாபம் புன்னகைத்து கொண்டிருக்கின்றார். அமரபாபா அழகாக இந்த விஷயத்தை எனக்கு புரிய வைத்து எனக்கு இன்னும் சரி அந்த ஊக்கமும் சரி அந்த உற்சாகத்தை எனக்கு கொடுத்து விட்டார். அங்கே பிரம்மா பாபா அந்த உடல் உணர்வு முற்றிலுமாக அழிந்து விட்டது. இந்த சங்கமத்தில் அந்த பயிற்சி செய்திருந்தார் அவர். அதே போல இது மட்டும் கிடையாது, பலவிதமான அந்த ரூபத்துடைய விழிப்புணர்வு அவர் வெளிப்பட்டது அந்த சமயத்தில். இது போல பிரம்மா பாபா அந்த அவ்விக்த அந்த தேவதா சுரூபத்தை அவர் கொண்டு வந்து விட்டார். சங்கமுகத்தில் அந்த அவ்யக்த ஃபரிச நிலை கொண்டு வருவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்துடைய 36 கலைகளுடைய 36 தெய்வீகங்களுடைய எல்லா விதமான கலைகளும் கற்று அந்த முழுமையாக சம்பூர்ண அந்த தெய்வீக சொரூபத்தை கொண்டு வந்து விட்டார். அந்த சிறிய கொண்டு வந்து விட்டார். அதன் கூடவே எண்ணுக்கு சமமாக அந்த சிறிய கொண்டு வந்து விட்டார். பாப் சமான் சிறிய கொண்டு வந்து விட்டார். இது போல பிரம்மா பாபா எனக்கு சமமாக இருப்பது என்றாலும் சரி முழுமையாக இருப்பது என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அமர குழந்தையே, நீயும் சரி பாப் சமான் ஆக வேண்டும் அப்படின்ற அந்த வரதனத்தை எனக்கு அந்த அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில் கொடுத்து விட்டு அழகாக பிரம்மா பாபாவுடைய அழியாத அந்த சிம்மாசனத்தில் பக்கத்தில் அமர்ந்து விட்டார். கேளு நான் எப்படி பேசப்போகிறேன் அப்படின்று பாப்தாதா என்ற கம்மையின் ரூபத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஹலோ, குட் நைட். யா 23 ஜூன் கா ராத்திரி கிளாஸ் ஹை. ராஜே கோ கோ ஜகதம்பா பி கேஹ்தே, சரஸ்வதி கோ ஜகதம்பா பி கேஹ்தே. கா ஃபர்க் ஹை? கீதா பாகவத் மா பாரத் रामायण, ये जो अच्छे बच्चे हैं अभी समझ गए हैं अच्छी तरह से, वो समझते हैं कि बरोबर ये रात दिन का फर्क है, उन शास्त्रों से बरोबर रात दिन का फर्क है कि उस गीता से रात हो पड़ती है, इस भगवान जो है क्योंकि रात उसके दिन हो पड़ती है, जिसको जैसा रात दिन का फर्क है। तो भी
लाइट में है, जैसे दंत कथाएं देखने में आती है। ब्रह्मा बात की कितनी मान्यता है, महावीर और महावीरनी बैठे हुए थे, वो शिव शक्ति, अभी नाम तो बहुत अच्छा है, गाया हुआ बहुत है, परंतु इस समय में ये शिव की सब शक्तियां, शक्ति शिव की शक्ति मेल के लिए भी यही प्रोनाउंस में है शक्ति, तो माताओं के लिए भी शक्ति शक्ति मिलती है सो शक्तिवान से। तो ये हो गए मास्टर सर्वशक्तिवान, तो सर्वशक्तिवान ही स्वर की स्थापना करते हैं, तो ये फिर उनके बच्चे हैं, ये बच्चे भी अभी जैसे मास्टर सर्वशक्तिवान, क्योंकि बाप जो सर्वशक्तिवान है उनके साथ मिलकर करके, और बच्चों को नशा भी रहता है, क्योंकि हम आत्माएं जो शरीर द्वारा श्रीमत पर इस बात की सर्वोत्तम सेवा कर रहे हैं, सेवाएं तो अनेक है बच्ची, यह सबको श्रेष्ठ श्रेष्ठ बनाना, श्रेष्ठ से श्रेष्ठ माना ही प्योर बनाना, प्यूरिटी में ही मुक्ति लगी हुई है। तो तुम बच्चे जैसी सर्विस, इसलिए तुम्हारी जितनी सर्विस है इसलिए तो यादगार है, नहीं ये सिद्ध करते हैं कि इन्होंने, अभी तुम बच्चे जानते हो समझते हो कि तुम बच्चों ने जो भी सर्विस की कल पहले, उनका ये बंद है भक्ति मार्ग बनाया हुआ, फिर ये खत्म हो जाएगा। तो ये बच्चे हर एक ऑक्यूपेशन बता सकती है ना बच्चे, बायोग्राफी। तो बुद्धि में जो अच्छे बच्चे हैं, नॉलेज को फिर नॉलेज फुल कहे, जो सिर्फ याद में रहते हैं कुछ बोल नहीं सकते हैं, उनमें नॉलेज कम रहती है। तुम बच्चों कई कई में नॉलेज बहुत अच्छी रहती है, बुद्धि में सारी नॉलेज फिरती रहती है, और जो कम बुद्धि वाले हैं उनको ये नॉलेज है कहा बाबा और वर्षा, वो जो डिटेल में है वो जैसे बीज और झाड़ बस इतना ही समझ में, तो भी अगर नॉलेज फुल भी भले कोई है तो उनसे भी ये बच्चियां अगर याद में रहे सिर्फ, भले नॉलेज न भी हो उन्होंने इतनी बड़ी, और उसमें वैसे इनकी तिखी हो, क्योंकि भले कोई योग में भी अच्छे रहते याद में, किसको नॉलेज भी अच्छी है, परंतु उनसे भी अगर कोई याद की दौरी पहने अच्छी तरह से, क्योंकि माया भी गंदाती है याद में, तो बच्चे बहुत ऊंचे जा सकती है। इसलिए याद का चार्ट रखना, क्योंकि बाबा ने कहा है ना याद के साथ वर्षा समाया हुआ है, तो कोई याद का चार्ट रखते रहे तो कर्म योगी तो हो, तो बच्चे बहुत उच्च पद पा सकते हैं। इसलिए माताओं के लिए अहिल्या बच्चियां ये बेचारी क्या सीखेंगी, इनको क्या इतना कहाँ याद कर सकती है, ये कौन है यार। तो ये जो बच्चों को नॉलेज है इस समय में, ये नॉलेज फिर कोई को भी नहीं है, जो कितने बड़े बड़े फिलोसफर डॉक्टरों का करता फलाना किया, बहुत बड़े बड़े आदमी है बाहर में धर्मान बहुत, और देखो ये कैसे बच्चे बैठे हुए हैं, और इनमें कितनी नॉलेज है, कितना इनमें नशा है, कि हमारे जैसी नॉलेज और कोई भी मनुष्य मात्र में नहीं होती है। तो नशा रहते हैं ना बच्चे, है लफ्ज एक सिर्फ, वो तो अथा है शास्त्र वगैरह, तुम्हारा एक सेकंड की बात, वो अनेक शास्त्र वगैरह तीर्थ जप करते हैं, कुछ भी मुक्ति जीवन मुक्ति नहीं पा सकते, तुम्हारा एक अक्षर मन मना भव मन धर्जीवों का एक अक्षर, वो मंत्र है ना भारी, उसमें सब समाये जाते हैं,
दो अक्षर में अलफ और बे बस उसमें सब आ जाते हैं। अलफ माना अल्लाह, बे माना रचना, अलफ माना रचता। उनमें जो भी है सृष्टि में वेद ग्रंथ शास्त्र सभी धर्मों के वो सब इन्हें दो अक्षर में समाये जाते हैं। जो थोड़े से अक्षरों में थोड़े से बिल्कुल ही चित्त की जीवन मुक्ति सेकंड तो इसको नहीं। अभी गाते तो बहुत है, पांडव गीता भी है, एक अष्टावक्र गीता है बरोबर, तो पढ़ते भी बहुत है, पढ़ी हुई भी है, तो कुछ भी समझ में नहीं आते। अभी दो अक्षरों में क्या मिल जाते हैं बाप से, तो उन दो अक्षरों को तो याद करना चाहिए। उसमें भी अलफ बाप को याद करना बे आ जाती है, उसमें अलफ के बाद रच चला शुरू होती है ना बेटे से वगैरह वगैरह, तो बस तो बच्चे ने अलफ को सिर्फ याद किया, बाप को याद किया तो बस लव याद पता। अभी कितना सहज है, अभी सिर्फ को ये याद करते रहे तो सदा ही खुशी में रहे। वो मनुष्य कितना भी लखपति करोड़पति बिल्कुल ही गरीब हो, बिल्कुल ही बस ये याद करते रहे तो भविष्य मालिक बन जाते हैं। पढ़ाई हुई ना बच्चे, क्योंकि छोटे बच्चे हो अभी पढ़ रहे हो, बाप को अपना बनाया झट फिर शुरू हुई पढ़ाई। बच्चा पैदा हुआ देरी थोड़ी लगती है, बच्चा पैदा हुआ और पढ़ाई शुरू हुई, एक सेकंड में बच्चा पैदा हुआ, एक सेकंड में पढ़ाई पढ़ ली, पढ़ाई कितने थोड़ी है एकदम। बस बाबा कहने से, बाबा कहने से और विश्व की बातचीत की याद आ जाए। अभी इस हालत में तो खुश में रहना चाहिए ना, और बरोबर गायन भी है कि गोप गोपियों से अति सुख की पूछो, जो नशा चढ़ा हुआ है कमाई का, जबरदस्त नशा चढ़ा हुआ है, कोई तकलीफ नहीं। तो कहा है बेबियां देखो, ये भी अगर खड़ी हो जाए दो अक्षर है तो जाके नहीं है, शूद्र बुद्धि वाले इशारे में समझते हैं क्या। और जैसे राजा को ये हो गए, गरीब को एडॉप्ट किया, राजा का नशा चढ़ा अलग काल की, ये भी ऐसे ही है, गरीब तो है बच्ची से भी जीवन मुक्ति सस्ता सादा हुआ नहीं बच्चे, इसलिए नाम इनका ऐसी गाय जाते भोला नाथ, कितना मीठा कितना प्यारा और सेकंड में है। और बाप भी ऐसे कहते हैं ना बच्चे, गाते तो हो नहीं, गाते आए हो सेकंड में जीवन मुक्ति, और ये तो जरूर है कि भक्तों के लिए जब मैं आऊंगा तो भक्तों के लिए कोई सौगात ले आऊंगा नहीं, तो याद जो करते रहे तो कोई तो सौगात ले आऊंगा नहीं, तो मैं सौगात ले आता हूँ, मुट्ठी दो की भरता हूँ, एक मुट्ठी में मुक्ति देता हूँ, एक मुट्ठी में जीवन मुक्ति देता हूँ। तो वो जो मुक्ति जिनको देता हूँ उनको भी जीवन मुक्ति मिल जाती है, क्योंकि मुक्त तो हो जाते है नहीं, पीछे उसे तो प्रधान बन जाते, जब आएंगे तो उसे तो प्रधान ही होंगे। अच्छा बच्चे राजी खुशी बैठे है, बाबा ने यहाँ कहा था कल की वो हम वो फिर खिलाऊंगा, तो देखा कर आज ये बच्चियां बिजी थी बहुत, क्या क्या बना रही थी, तो ये गुरुवार के दिन रखा है, ठीक है ना। तुम सबसे जास्ती बाबू जी को रहना है, यहाँ तुम्हारा सबका प्रोग्राम है, बाबू जी को प्रोग्राम से थोड़ी आया है ना, इन्विटेशन पर आया हुआ है बाबू, तुम प्रोग्राम से आए हुए हो। भाई लिखा जाते हैं 7 रोज रहेंगे, 15 की पार्टी आई, 15 रोज के पहले तुम बच्चों को सलाह देना है, देखो कितना कंडीशन है इनके लिए, बाबू के लिए कोई कंडीशन नहीं है। तो इसलिए कम से कम 1 मास कैसे, अगर कोई जरूरी बिल्कुल काम न पड़ा तो ये मार्जिन दी जाती है। अरे बजाओ बिल्कुल काफी है बच्चों के लिए,
उसमें भी एक अक्षर में ही सब कुछ है, अलफ में ही सब कुछ है। देखो तो कितनी थोड़ी सी बात, और हम कलप इस अलफ को कोई जान ही नहीं सकते, देवता भी नहीं जान सकते, तुम जानते हो सिर्फ अलग को। अभी अल्लाह के बच्चे बैठे हो जैसे कि, तो अल्लाह भी है बीवी भी है, तो उनके बच्चे बैठे हुए हैं। देखो तो मात पिता के सन्मुख बैठे हुए हो, तो मजा है। अच्छा चलो बच्ची। என்னுடைய அமர குழந்தையை கேட்டாயா அப்படின்று பாப்தாதா எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த நிலை எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். இந்த நிலையை கேட்டு நான் ரசித்துக் கொண்டு இந்த சங்கமுகத்தில் அழகான அவருக்கு ஒரு கவிதையை நான் சொல்லப் போகின்றேன். அமரபாபா நான் சொல்லட்டுமா அப்படின்று தலையை அசைத்து கொண்டே நான் இந்த அழகான கவிதையை அவர் முன்னாடி நான் சமர்ப்பிக்கின்றேன். சங்கமுகம் தான் எத்தனை ரம்மியமான காலம், சங்கமுகம் தான் எத்தனை ரம்மியமான காலம். தந்தையருக்கெல்லாம் தந்தை இந்த அமர கதையை சொல்லக்கூடியது நம்மை சந்திக்கின்றார். வானத்தை நோக்கி பயணத்திற்காக, வானத்தை நோக்கிய பயணத்திற்காக பறந்து செல்லும் நாள் அந்த நாள் எத்தனை உயர்ந்தது, பறந்தும் செல்லும் அந்த நாள் எத்தனை உயர்ந்தது. பூ போன்ற உடலோடு காற்றினிலே மிதக்கின்றேன், பூ போன்ற உடலோடு காற்றினிலே மிதக்கின்றேன். பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அனைத்தையும் நான் கடந்தேன். பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அனைத்தையும் கடந்தேன். பறந்து சென்றேன் பரந்தாமம் நோக்கியே, பறந்து சென்றேன் பரந்தாமம் நோக்கியே. தொலைதூர பரந்தாமம்
வெகு தொலை தூர ஒளி உலகம், தொலைதூர பரந்தாமம், வெகு தொலைதூர ஒளி உலகம். எங்கிருந்தோ ஆத்மாக்கள் இறங்கி வந்தனார்கள், எங்கிருந்தோ ஆத்மாக்கள் இறங்கி வந்தார்கள். எங்கே ஒளிப்புள்ளியாக விளங்கும் அமரபாபாவை பார்க்கின்றேன், எங்கே ஒளிப்புள்ளியாக விளங்கும் அமரபாபாவை பார்க்கின்றேன். அந்த எல்லையற்ற வீடு நோக்கியே, அந்த எல்லையற்ற வீடு நோக்கியே நான் பறந்து செல்கின்றேன். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அமரபாபா எனக்கு ஷபாஷ் ஷபாஷ் அப்படி என்று எனக்கு கையை தட்டுகின்றார். பிரம்மா பாபாவை ரசித்துக் கொண்டிருக்கின்றார். அற்புதம் அமர குழந்தையே, அந்த வீடு நோக்கிய பயணத்தை நீ அழகாக மேற்கொண்டு விட்டாய், இதற்கு முயற்சி செய்து விட்டாய், அந்த ஆத்ம உணர்வை கொண்டு வந்து விட்டாய் அப்படின்று இரண்டு பேரும் எனக்கு ஷபாஷ் ஷபாஷ் அப்படின்று கையை தட்டுகின்றார்கள். நான் எல்லையற்ற மகிழ்ச்சி நான் தெளித்து விட்டேன். இப்பொழுது அந்த ஆனந்தத்தில் அந்த பரவசத்தை நான் ருசித்து விட்டேன். ஆஹா, எந்த அனுபவம் இது! நான் பாடாமல் இருக்க முடியுமா? இந்த இடத்தில் நான் மூவரும் இப்பொழுது அமர பாபா, பிரம்மா பாபா, நான் மூவரும் அழகாக கையை பிடித்து கொண்டு அங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம், நடனமாடிக்கொண்டிருக்கின்றோம், ரசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த எல்லையற்ற மகிழ்ச்சி நான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். ஆஹா, அவருடைய தோளில் நான் உட்கார்ந்து கொண்டேன் இப்பொழுது. ஆஹா, என்ன அற்புதம்! சங்கமுகத்தில் கிடைக்காத அந்த மடியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்த தாயின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன், தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன், அமர பாபாவுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன், பிரம்மா பாபாவுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுபோல் அந்த அன்பான மடி எங்கும் கிடைக்காத இந்த சங்கமுகத்தில் நான் பெற்றேன். ஆஹா, என்ன அற்புதமான மடியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். ரசித்தாயா என்னுடைய அமர குழந்தையே? இதுபோல நீ இந்த பௌதிக உடலில் செல்லும் பொழுது இதே லேசாக நீ இருக்க வேண்டும். புரிந்துதா? எனக்கு சமமாக ஆக வேண்டும். பிரம்மா பாபா அவருடைய ஆன்மீக வாழ்க்கையானது ஒரு வாழும் ஆய்வுக்கூடமாக இருந்து இந்த சங்கமுகத்தில், இந்த கர்ம பூமியில் முழுமையாக அந்த சம்பூர்ணம் அடைவதற்கான அந்த சோதனையை அவர் மேற்கொண்டு விட்டார். அதே போல நீயும் சரி இருக்க வேண்டும். உன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை ஆய்வுக்கூடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீ என்ன பாபா இவ்வளவு ஆச்சரியத்துடன் நடனமாடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அழகான இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு விட்டாய்? நான் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கே அமர குழந்தையே, பிரம்மா என்பவர் ஒரு மனித கருவியாக இருந்தார். அவர் தூய்மையாக இருந்து அமர பாபாவுடைய இந்த சங்கமுகத்தினுடைய அந்த கால அட்டவணையுடைய அந்த வழிகாட்டல்களுடைய உண்மையில் ஒரு வாழும் ஒரு உதாரணமாக தெய்வீகமாக திகழ்ந்தார். அந்த உண்மையில உண்மையான பிராமணனாக திகழ்ந்தார். நீயும் அதுபோல வாழ வேண்டும் இந்த பௌதிக உலகில். இதன் மூலமாக அந்த அவ்யக்த சித்தியினுடைய அந்த முழுமையான அந்த ஆத்ம உணர்வை அவர் கொண்டு வந்து விட்டார். அந்த தெய்வீக நிலையை, அவர் சம்பூர்ண நிலையை கொண்டு வந்து விட்டார். நீயும் அதுபோல் அடைய வேண்டும். அந்த ஸ்தூலமான அந்த ரூபத்திலிருந்து சூட்சுமமான அந்த ரூபத்தை கொண்டு வந்து விட்டார். அந்த அவ்யக்த ரூபத்தை கொண்டு வந்து விட்டார். அப்படி அடைந்து அவர் என்னாகிவிட்டார்? நிராகார அந்த அகந்தையற்ற அந்த விகாரமற்ற தன்மை அடைந்து விட்டார். புரிந்ததா? காரணம், நான் கொடுக்கக்கூடிய அந்த கால அட்டவணை, தினமும் அந்த ஈஸ்வரிய மரியாதை, தினச்சரியம், பிரம்மச்சரியம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார். ராஜயோகத்தினுடைய முழுமையான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? குறிக்கோளை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். எப்படி பிரம்மா பாபா காட்டினார், அந்த சம்பூர்ண சுரூபத்தை கொண்டு வந்து விட்டார். அதுபோல நீ அவரை ஃபாலோ செய்ய வேண்டும். இந்த சூலமான உடலில் இருந்து அந்த கடைசி நிமிடங்கள் வரையும் சரி, அந்த அவ்யக்த நிலை அடைந்த பிரம்மா என்ன செய்தார்? ஒரு நொடியில் அந்த பறவை போல பறந்து சென்று விட்டார். சூட்சும வதனத்திற்கு, அந்த சூலமான உடலில் இருந்து ஒரு நொடியில் பறந்து சென்று அந்த சூட்சும உலகில் அந்த ஒளி உடலை அவர் அடைந்து விட்டார். நீயும் அடைவாயாக அப்படி என்று எனக்கு அமர பாபா, பிரம்மா பாபா எப்படி முயற்சி செய்து
அமரா பாபாவுடைய அவர் கொடுக்கக்கூடிய எல்லா வித கால அட்டவணையை பயன்படுத்தி அந்த சூட்சும உலகில் அவர் ஒளி உடலை எப்படி அடைந்தார் அழகான எனக்கு விஷயங்களை சொல்லி புரிய வைத்து விட்டார். கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன் அமர பாபா அப்படின்று அவருக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். பாரு, இந்த ஸ்தூலமான உலகில் அவனுடைய கடைசி முயற்சி மரணத்தின் மீது வெற்றி கொண்டார், பற்றியும் வெற்றி வென்று விட்டார். அவருடைய கடைசி நிலையானது எப்படி இருந்தது தெரியுமா? என்னுடைய நினைவிலே அவர் பிரிந்தார், அவர் உடலை விட்டு துறந்தார். அதுபோல நீயும் சரி, அந்த கடைசியினுடைய நினைவை நீ கொண்டு வர வேண்டும் அப்படின்று முழுமையாக அந்த நிலையை பற்றி புரிய வைத்து, அமர குழந்தையே இன்றைக்கு இது போதும், நாளைக்கு அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நீ வர வேண்டும், இதே இடத்தில் அப்படின்று இருவரும் கம்பைண்டாக இருந்து எனக்கு அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். நான் மெதுமெதுவாக என்னுடைய ஸ்தூலமான உடையை அணிந்து கொண்டு இன்றைய நாள் முழுவதும் அந்த பயிற்சி செய்ய போகின்றேன். அவைத்த அந்த தெய்வீக சொரூபத்தை நான் அனுபவம் செய்ய போகின்றேன். ஓம் சாந்தி.